அனைவருக்கும் வணக்கம். பொதுவா அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களோ நிகழ்ச்சிகளோ நாங்க வந்து கவர் பண்ணதா வந்திருப்போம். பட் இதுல முதல் முறையாக அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது முற்றிலுமாக மாறி போயிருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு அவர்களுடைய சுதந்திரம் என்பது முடக்கப்படுகிறது, அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு நியூஸ் கிளிக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அடக்குமுறை, அதை வேற வார்த்தைகள்ல அதை வர்ணிக்க முடியாது. அது திட்டமிட்ட ஒரு அடக்குமுறை. இப்போ கூட நியூஸ் கிளிக்குடைய ஆபீஸ்ல சிபிஐ சோதனை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நியூஸ் கிளிக் என்ற ஒரு நிறுவனத்தின் மீது கிட்டத்தட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துடைய அத்தனை ஏஜென்சிஸ்களும் அந்த சோதனை அப்படின்றத நடத்தி இருக்காங்க. இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டெல்லி போலீஸ் அப்படின்னு எல்லா ஏஜென்சிஸும் வந்து குறிவைக்கக்கூடிய ஒரு நிலையில அன்னைக்கு அந்த நிறுவனம் என்பது மாறி இருக்கு. அதை விட ஒரு மோசமான போக்கு என்னன்னா, அந்த நிறுவனத்துல வந்து சில தவறுகள் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு குற்றம் சாட்டினா கூட அதை நடத்துகின்றவர்கள் மீதுதான் வந்து அந்த விசாரணை என்பது இருக்கும். அதையும் தாண்டி அங்க பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர், அங்க பணியாற்றக்கூடிய சப் எடிட்டர்ஸ், எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சர்ஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ் உட்பட அவர்கள் வீடுகளில் காவல்துறை சோதனை நடத்தி இருக்கிறது அப்படின்றா, இது திட்டமிட்டு பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஆகவே இந்த நடவடிக்கையை வன்மையாக பத்திரிகையாளர்கள் ஆகிய நாம் கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர்கள் மீதான அந்த அடக்குமுறையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதை மேலும் ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.